சி, இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பை நம்ம புரிஞ்சுக்கணும். லால இருந்து என்னைக்கு லவ்க்கு ஷிஃப்ட் ஆகுறீங்களோ அன்னைக்கு தான் நீங்க ஃப்ரீயா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆண்டவர் நியாயப்பிரமாணத்திலிருந்து அன்பின் தளத்திற்கு நம்மை அழைக்கிறார். நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்களை மீட்கும்படி தம்முடைய குமாரனை நியாயப்பிரமாணத்துக்கு கீழே அனுப்பினாராம். அப்ப நியாயப்பிரமாணத்துக்கு கீழே வாழ்றவர்கள் எல்லாம் மீட்கப்பட வேண்டியவர்கள். நான் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் இயேசுவை அறிந்திருந்தாலும் இன்னும் நான் ஒரு சட்டத்திட்டத்துக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருப்பேன். ஆனால் கிறிஸ்து என்னை விடுதலையாக்க விரும்புகிறார். நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கைய சட்டத்திட்டம் இயக்குதா இல்ல தேவனுடைய அன்பு இயக்குதா? உங்களுடைய வாழ்க்கையில எதை செஞ்சாலும் அன்பின் நிறைவினால் செய்வீர்களானால் நீங்கள் விடுதலையா இருக்கிறீர்கள், பாக்கியவான்கள் என்று அர்த்தம். இல்ல கட்டாயத்தின் பேர்ல தான் பிரதர் செய்யறேன் அப்படின்னா நீங்க இன்னும் நியாயப்பிரமாணத்திலிருந்து மீட்கப்படவில்லை என்று அர்த்தம். நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவர்களை அவர் மீட்கும்படி தம்முடைய குமாரனை அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருந்தவங்களாம் மீட்கப்படணும். யோவான் 10வது அதிகாரம், இந்த வசனத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப காலம் ஆச்சு. நம்ம எல்லாருக்கும் திருடன் திருட வரான் கொல்ல வரான்னு நமக்கு தெரியும். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வரானே அன்றி வேறொன்றுக்கும் வரான்னு நமக்கு தெரியும். நம்ம ரொம்ப நாளாக என்ன நினச்சிக்கிட்டோம்னா திருடன் பிசாசுன்னு நினச்சிக்கிட்டோம். ஆனால் யோவான் அந்த அதிகாரத்தில் பிசாசை பற்றி பேசவே கிடையாது, அவர் வேற ஒருத்தங்களை பத்தி பேசுறாரு. அது மேல இருக்கிற வசனங்கள் இருக்குது. யோவான் 10வது அதிகாரம் எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறார்களாம்? கள்ளரும் கொள்ளைக்காரருமா இருக்கிறார். திருடனை பத்தி பேசுறாரா இல்ல இயேசு அவருக்கு முன்னாடி வந்தவங்களை பத்தி பேசுறாரு? இப்ப பிசாசை பத்தி பேசல. அப்ப இயேசு இப்ப பிசாசை அட்ரஸ் பண்ணல, எனக்கு முன்னாடி வந்தவர்கள்ன்றாரு. இவருக்கு முன்னாடி வந்தவர்கள் என்ன பேசிட்டு வந்தாங்க? நியாயப்பிரமாணத்தை பேசிட்டு வந்தாங்க. நியாயப்பிரமாணத்தை பேசிட்டு வந்தவங்கள பார்த்து சொல்றாரு, அவங்க எல்லாம் யாரு தெரியுமா? தப்பா நினைச்சுக்க கூடாது. எப்படிங்க ஒரு ஊழியக்காரர் கள்ளர்னு சொல்லலாம், ஊழியக்காரர் கொள்ளக்காரன்னு சொல்லலாமானா, இங்க வந்து இயேசு அவர்களை சொல்லவில்லை, அவர்கள் செய்த ஊழியத்தை சொல்லுகிறார். ஓகேங்களா? மோசே மோசமானவர் கிடையாது. மோசேவோ ஏசாயாவோ எரேமியா இவங்களெல்லாம் மோசமானவங்க சொல்ல, அவங்க செஞ்ச ஊழியம் எப்படி இருந்துச்சுன்னா உங்க சமாதானத்தை திருடுச்சு. நியாயப்பிரமாணத்துக்கு கீழே உன்னால ஃப்ரீயா இருக்க முடியல. நியாயப்பிரமாணம் எழுத்து என்ன பண்ணி கொண்டே இருந்தது? கொன்று கொண்டே இருந்தது. ஜனங்கள் அதற்கு கீழே வாழ்ந்தவர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டார்கள். வேத பாரகர் இருக்கிறாங்க, பரிசேயர் இருக்கிறாங்க, இவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஒருத்தரையும் ஃப்ரீ ஆக்கி விடல. ஆனா உங்கள்ட்ட இருந்து நிறைய என்ன பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, டிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. தனக்கு முன்னிருந்தவர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், அவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருந்தார்கள். இப்ப இவர் என்ன சொல்றாரு? அவங்களுக்கு எல்லாம் ஆடு செவி கொடுக்கல, நான் யாரா இருக்கிறேன்றாரு. இயேசுதான் என்னவா? அப்ப வாசல்னா வாசல் வழியா தான் நம்ம என்ன பண்ணுவோம், நுழைவோம். அப்போ இயேசு என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு நியூ லைஃப்குள்ளே உன்ன கொண்டு போகிறேன்றார். வாசல் இதுக்குள்ளே நுழைஞ்சேன்னா ஒரு நியூ லைஃப், டிமாண்டிங் லைஃப் கிடையாது, சப்ளைங் லைஃப் வருது. இது வரைக்கும் உன்ட்ட டிமாண்ட் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் இந்த வாசலில் நுழைஞ்சிட்டீங்கன்னா உன்ட்ட நான் டிமாண்ட் பண்ண மாட்டேன், நான் உனக்காக நிறையா செய்வேன்றேன். நானே வாசல், ஒருவன் என் வழியாய் உட்பரவேசி. எனக்குள்ளே ஒருத்தன் நுழைஞ்சிட்டான்னு வையன், எனக்கு முன்னாடி வந்தவங்க பேசினதெல்லாம் கேட்டீங்கன்னா உனக்குள்ள இது செய்ய முடியுமா, அது செய்ய முடியுமா, இன்னும் என்ன செய்யணும், ஒன்னை நிறைவேற்றினா அடுத்த கட்டளை கொடுக்குறாங்க, அதை நிறைவேற்றினா அடுத்த கட்டளை கொடுக்குறாங்க. கட்டளைகளின் மேல் கட்டளைகளை பெற்று பாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த மனுஷனுக்கு ஒரு வழியை சொல்லுகிறார், நான் தான் வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் என்ன பண்ணுவானா? அப்ப இயேசுதான் ரட்சிக்கிறதுக்கு ஒரே வழி. இயேசுவை அல்லாமல் ரட்சிப்பு இல்லை. இயேசுதான் ரட்சிக்கிறவர். என் வழியாய் ஒருவன் உள்ளே நுழைந்தால் ரட்சிக்கப்படுவான். அப்ப ரட்சிக்கப்பட்டவங்க யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? ரட்சிப்புன்னா என்ன நினைக்கிறீங்க? நம்ம என்ன நினைச்சிட்டு தெரியுமா, ரட்சிக்கப்பட்ட எங்க போயிருவோம், பரலோகம் போயிருவோம். ரட்சிக்கப்பட்டா நரகத்துக்கு என்ன பண்ணிடுவோம்? நம்ம என்ன நினைச்சிட்டோம்னா ரட்சிக்கப்பட்டா ஃபியூச்சர், ரட்சிக்கப்பட்டா ஃபியூச்சர்ல நல்லா இருக்கலாம், நம்ம பரலோகம் போயிடலாம், நரகத்துக்கு தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கிறோம். இல்ல, இயேசு ரட்சிக்கப்பட்டா உனக்கு இங்கேயே சிலது கிடைக்குங்கிறார். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் ரட்சிக்கப்படுவானா? அடுத்தது அவன் உள்ளும் புறமும் சென்று என்ன கண்டடைவானா? அப்ப ரட்சிப்பின் வாழ்க்கை மேய்ச்சலை கண்டடைகிற வாழ்க்கை, ரட்சிப்பின் வாழ்க்கை ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிற வாழ்க்கை. ஆடுக்கு எப்படி புல்லோ, ரட்சிக்கப்பட்டவனுக்கு தேவையானதெல்லாம் ரட்சிப்பின் வாழ்க்கையில் இருக்குது. எனக்குள்ள ஒருத்தர் நுழைஞ்சானா அவனுக்கு ஒரு நியூ வே ஆஃப் லைஃப் இருக்குது. இந்த நியூ வே ஆஃப் லைஃப் எப்படின்னா அவன்கிட்ட டிமாண்ட் பண்ணாது, அவனுக்கு சப்ளை பண்ணும். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றார், கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார் நான் தாழ்ச்சியடையன். அவர் என்ன பண்றாரா, புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் அவர் விடுகிறார். ஒரு மெய்ப்பன் எப்படி ஆட்டுக்கு மேய்ச்சலை கொடுக்கிறானோ, இயேசு எனக்கு மேய்ச்சலை கொடுக்கிற இடமா இருக்கிறார். சால்வேஷன் லைஃப் அப்படின்றது நீங்க ஏதாவது சாதிக்கிற லைஃப் கிடையாது, அவர் கொடுக்கறதை எல்லாம் பெற்றுக்கொள்ளுகிற வாழ்க்கை. இட் இஸ் எக்ஸ்பீரியன்சிங், இட் இஸ் ரிசீவிங் லைஃப். சால்வேஷன் லைஃப், கிறிஸ்டியன் லைஃப் அப்படின்றது கிவ்விங்கை விட நான் என்ன சொல்லுவேன்னா அது ரிசீவிங் தான் ஃபர்ஸ்ட். இயேசுவும் சீஷர்களை பார்த்து சொல்றாரு, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள்.
இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் டயர்டாகிறதுக்கு காரணம் என்னன்னா, பெற்றுக்கொள்ளாமே கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நான் பெற்றுக்கொள்ளாமல் கொடுத்துக்கிட்டே இருந்தனா சீக்கிரம் டயர்டாயிருவேன், என் வாழ்க்கை ரொம்ப பாரமாயிரும். நீங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னா ஒரு சைட் நீங்க என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், சாப்பிடணும். சாப்பிடாம நீங்க ரொம்ப நேரம் வேலை செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா படுத்துருவீங்க, உங்களால எழும்பவே முடியாது. நிறைய பேர் கிறிஸ்டியன் லைஃப்ல கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, அவர்களுக்கு இன்டேக் இல்லை, ஆனா அவுட்புட் நிறைய இருக்குது. அவர்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற அந்த சமாதானம், சந்தோஷம், ரெஸ்ட் இதெல்லாம் எதுவும் இல்லை. எப்பவுமே ஒர்க் மைண்ட் செட்லேயே இருக்கிறாங்க. நான் என்ன செய்வோம், ஆண்டவருக்காக என்ன செய்வோம் முதல்ல உட்கார்ந்து ரிசீவ் பண்ணுங்க. சிட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். பெற்றுக்கொள்ளும்படி வாருங்கள், மேய்ச்சலை கண்டடையும்படி வாருங்கள். அவருக்குள் நுழைகிறவன் ரட்சிக்கப்படுவானா? எப்படி இருமா, உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைகிறான். உட்கார்ந்து மேய்ச்சலை கண்டடைகிறவர்கள் சாலிடா இருப்பாங்க. ரொம்ப வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா டயர்டாயிருவாங்க. ஆமென்.